ஒன்று மோல் கான்செப்டு. இப்போ மோல் கான்செப்டை லேர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு குவான்டிட்டி, அப்போ நம்ம குவான்டிட்டியை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு சம் நேம்ஸை யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 1 dozen அப்படின்னு சொன்னால் இட் மீன் தட் த நம்பர் ஆஃப் 12. இப்போ 1 dozen ரோஜா ஃப்ளவர்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணோன்னா இட் மீன்ஸ் ஃபார் 12 ரோஜா. சேம் ஃபார் 1 dozen பால்ஸ் ஆதார். அப்போ 1 dozen பால்ஸ்னால் அது எவ்வளோ பால்ஸ் இருக்கும்? 12 பால்ஸ் இருக்கும். ஸோ அதே மாதிரி 1 dozen அப்படிங்கிறது ஒரு நேமு. நம்ம குவான்டிட்டியை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு வி ஆர் யூஸிங் சம் ஸ்பெஷல் நேம்ஸ். அப்போ டசன்ங்கிறது ஸ்பெஷல் நேமு. அதே மாதிரி தான் கொயர், 1 கொயர் அப்படின்னு சொன்னால் இட் மீன் ஃபார் 25 சிங்கிள் ஷீட். அப்போ 1 கொயர்னு யூஸ் பண்ணுற நேம் வந்து 25ங்கிற நம்பரை மென்ஷன் பண்ணுது. சேம் ஃபார் இன் கெமிஸ்ட்ரி, லார்ஜ் குவான்டிட்டி ஆஃப் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுலை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா வி ஆர் யூஸிங் த நேம் ஆஃப் மோல். அப்போ வாட் இஸ் 1 mole? அப்போ 1 dozen ஹவு கேன் வி சே 12 த நம்பர்ஸ் அஸ் வெல் எஸ் 1 கொயர்னா 25. சேம் ஃபார் கெமிக்கல் கேல்குலேஷனில் 1 mole விச் இட் ரெப்ரசன்ட் 6.023 × 10³ என்டிட்டிஸ். அப்போ 1 mole அப்படிங்கிறது வேல்யூ என்னென்னா 6.023 × 10³ என்டிட்டிஸ். நம்ம என்ன பார்ட்டிக்கல் இங்கே மென்ஷன் பண்ணுவோம் அந்த என்டிட்டிஸை மென்ஷன் பண்ணலாம். ஆட்டம்னா ஆட்டம்னு மென்ஷன் பண்ணலாம், மாலிகுல்னா மாலிகுல் மென்ஷன் பண்ணலாம், ஆர்எல்ஸ் அது நம்பர் ஆஃப் காம்பவுண்ட் நம்பர் மாலிகுல்ஸ் மென்ஷன் பண்ணுவோம், மாலிகுல்ஸு ஆட்டம்னா ஆட்டம் என்ன என்டிட்டியோ நம்ம அந்த பிளேஸில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஒன்ல நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இப்போ நம்ம குவான்டிஃபை பண்ணுன்னு சொல்லிட்டோம். ஃபார் அன் எக்ஸாம்பிள், ஐ எம் டேக்கிங் 12 gram ஆஃப் கார்பன். கேன் வி கேல்குலேட் ஹவு மெனி ஆட்டம்ஸ் ப்ரெசென்ட் இன் த 12 gram ஆஃப் கார்பன்? அப்போ 12 gram ஆஃப் கார்பனில் எவ்வளோ கார்பன் ஆட்டம் இருக்கும், அது எப்படி கேல்குலேட் பண்ணுறது? 12 gramங்கிறது தட் இஸ் அ மாஸ் ஐ எம் டேக்கன் ஃபார் த ப்ராசஸ். தென் மாஸ் ஆஃப் சிங்கிள் ஆட்டம்க்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும். ஸோ டோட்டல் மாஸ் டேக்கன் டிவைடட் பை மாஸ் ஆஃப் சிங்கிள் ஆட்டம்னா விச் கிவ்ஸ் அ வேல்யூ ஆஃப் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ப்ரெசன்ட் இன். ஸோ அதுதான் நம்ம ஒரு கேல்குலேஷனில் பார்க்குறோம். இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள், இஃப் ஐ எம் டேக்கிங் ஃபஸ்ட் ஒன்ல 12 gram ஆஃப் கார்பன் 12. ஸோ மாஸ் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் டேக்கன் இஸ் சப்ஸ்டன்ஸ் டேக்கன் ஹியர் 12 gram. மாஸ் ஆஃப் சிங்கிள் ஆட்டம், மாஸ் ஆஃப் சிங்கிள் ஆட்டமோட வேல்யூ 1 சிங்கிள் ஆட்டம் ப்ரெசென்ட் ஆனால் 1.9926 × 10²³ gram. இது சிங்கிள் ஆட்டமோட மாஸ் வேல்யூ. இப்போ இதில் இந்த டோட்டல் மாஸையும் டிவைட் பை சிங்கிள் ஆட்டமோட மாஸையும் கால்குலேட் பண்ணால் தட் கிவ்ஸ் த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் டேக்கன், மாஸ் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் டேக்கன் டிவைடட் பை மாஸ் ஆஃப் சிங்கிள் ஆட்டம், மாஸ் ஆஃப் சிங்கிள் ஆட்டம். இப்போ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா மாஸ் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் டேக்கன் 12 gram, ஸோ டிவைடட் பை மாஸ் ஆஃப் சிங்கிள் ஆட்டம் இஸ் 1.9926 × 10²³. ஸோ கிராம் யூனிட் கேன்சல் ஆகிடுது. ஸோ −23 நியூமரேட்டருக்கு போனால் +23 ஆகிடும். இன்டூ இந்த 12 1.99 அப்ராக்சிமேட்டாக 2. நம்ம இது எக்ஸாக்டாக டிவைட் பண்ணால் வேல்யூ விச் வில் கம் 6.022. அப்போ 6.022 × 10²³ ஆட்டம்ஸ் ஆர் ப்ரெசென்ட் இன் 12 gram ஆஃப் கார்பன் 12. சேம் ஃபார் குளுக்கோஸ். அப்போ குளுக்கோஸ்க்கு நான் கேல்குலேட் பண்ணிருக்கேன்னா குளுக்கோஸ்க்கு ஆல்ரெடி குளுக்கோஸோட வெயிட்டு 180 gram. ஸோ மாஸ் டேக்கனஸ் 180 gram ஆஃப் குளுக்கோஸ். அப்போ இதில் நான் என்ன கால்குலேட் பண்ணுவோம், 180 gram குளுக்கோஸில் குளுக்கோஸுங்கிறது இட் இஸ் நாட் அ ஆட்டம். அப்போ குளுக்கோஸ் இஸ் அ மாலிகுல். அப்போ நான் என்ன கால்குலேட் பண்ணுவேன்னா நம்பர் ஆஃப் மாலிகுல் ப்ரெசன்ட் இன்சைட். ஸோ நம்பர் ஆஃப் மாலிகுல், நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் ப்ரெசன்ட் இன் 180 gram ஆஃப் குளுக்கோஸ். அப்போ இதை கால்குலேட் பண்ணுவோம். இப்போ கேல்குலேட் பண்ணுற ஃபார்முலா என்ன? சேம் ஃபார்முலா, ஹவு மச் மாஸ் இஸ் டேக்கன், வாட் இஸ் த மாஸ் ஆஃப் 1 molecule. ஸோ 1 moleculeோட மாஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 29.89 × 10²³ gram. இது மாஸ் ஆஃப் சிங்கிள் மாலிகுலோட வேல்யூ. ஸோ மாஸ் ஆஃப் சிங்கிள் ஆட்டம்னு இங்கே மென்ஷன் பண்ணோம் ப்ரீவியஸ் கேஸில், பிகாஸ் கார்பன் 12. ஆனால் இங்கே கார்பன் குளுக்கோஸுங்கிறது நாட் அ ஆட்டம். ஸோ சப்ஸ்டியூட் த வேல்யூ ஆஃப் மாஸ் ஆஃப் சிங்கிள் மாலிகுல். அண்ட் தென் மாஸ் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் டேக்கன் எவ்வளோ கிராம் எடுத்துக்கிறேன் அப்படின்னா 180 gram எடுத்துக்கிறேன். ஆஸ் யூஷுவல் 180 / 29.89 × 10²³.
ஸோ 188 29.89 டிவைட் பண்ணால் விச் வில் கெட் த வேல்யூ ஆஃப் 6.022 × 10⁻². அப்போ மாலிகுல்ஸ், ஏன்னா குளுக்கோஸ் வந்து மாலிகுல். ஸோ நம்பர் ஆஃப் மாலிகுல் ப்ரெசென்ட் இன் 180 கிராம் ஆஃப் குளுக்கோஸ் 6.022 × 10⁻². மாலிகுல்ஸ் அதே மாதிரி தான் இங்கே கன்சிடர் பண்ணும்போது நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ப்ரெசென்ட் இன் 12 கிராம் ஆஃப் கார்பன்னா விச் இஸ் ஈக்குவல் டு 6.022 × 10⁻². ஆட்டம்ஸ் அப்போ இந்த வேல்யூ தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இஃப் யூ சே த 12 கிராம் ஆஃப் கார்பன் 12னா இட் மீன் ஃபார் 1 மோல் ஆஃப் கார்பன். 1 மோல் ஆஃப் கார்பன்னா விச் கண்டெயின் த நம்பர் 6.022 × 10⁻². ஆட்டம்ஸ் சேம் குளுக்கோஸ் 180னா இட் மீன்ஸ் ஃபார் 1 மோல் ஆஃப் குளுக்கோஸ். அப்போ 1 மோல் ஆஃப் குளுக்கோஸ்னா தட் இஸ் ஈக்குவல் டு 180 கிராம்ஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் ஒன்ல பொட்டாசியம் டைக்ரோமேட்டு ஃபார்முலா K2Cr2O7, இது ஒரு மாலிகுல் தான். இப்போ நம்ம இதில் வந்து எவ்வளோ மாலிகுல், சப்போஸ் நான் வந்து 294.8 கிராம் ஆஃப் பொட்டாசியம் டைக்ரோமேட் இஸ் டேக்கன்னா ஹவு மெனி மாலிகுல்ஸ் ஆர் ப்ரெசன்ட், ஹவு கேன் வி ஃபைண்ட் அவுட்? ஸோ எவ்வளோ மாலிகுல் இருக்குன்னு நான் எப்படி கால்குலேட் பண்ணுறது? சம்டைம்ஸ் இஃப் தி ஆஸ்க்னா யூஆர் டேக்கிங் 294.18 கிராம். ஸோ மாஸ் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் டேக்கன் இஸ் 294.18 கிராம். மாஸ் ஆஃப் சிங்கிள் மாலிகுல் ஆஃப் K2Cr2O7 இஸ் 48.851 × 10⁻²-23 கிராம். திஸ் இஸ் அ மாஸ் ஆஃப் சிங்கிள் மாலிகுல், திஸ் இஸ் அ வெயிட் ஐ வாஸ் டேக்கன். ஸோ சப்ஸ்டியூட் த ஃபார்முலா, நம்பர் ஆஃப் மாலிகுல் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் டேக்கன் 294.18 டிவைடட் பை 48.851 × 10⁻²-23. ப்ரீவியஸ் கேஸில் நமக்கு கிடைச்ச அதே கேஸ் 6.022 × 10⁻²-23 அதே வேல்யூ தான் நமக்கு இங்கேயும் கிடைக்கும். அதே தான் ஃபோர்த் ஒன் லைஃப் யூஆர் சீங்னா பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டு, த வேல்யூ ஆஃப் பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டு மாஸ் வேல்யூஸ் 158.03. ஒன் மாலிகுலுக்கு வெயிட் ஃபைண்ட் அவுட் பண்ணால் பொட்டாசியம் பெர்மாங்கனேட்னா கேமினோ ஃபோர் மாஸ் வேல்யூ 26.242 × 10⁻²-23 கிராம். ஸோ நான் மாஸ் வேல்யூவை ஒன் மாலிகுலோட வேல்யூவை டிவைட் பண்ணால் வில் கெட் த வேல்யூ ஆஃப் 6.022 × 10⁻²-23. ஏன்னா இங்கே வேல்யூ தான் −23. ஸோ வேல்யூஸ் இப்போ ஃபஸ்ட்டு கேஸ்லேயும் 6.022, செகண்ட் கேஸ்லேயும் 6.022 × 10⁻²-23, தேர்ட் கேஸில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா அதே வேல்யூ தான் வரும். இப்போ 1 மோலுங்கிறதுக்கு அப்ராக்சிமேட் வேல்யூ 6.022 × 10⁻²-23 என்டிடிஸ். நான் இங்கே 22 மென்ஷன் பண்ணியிருக்கேன், 23 ஆல் ஆர் சேம். ஸோ 1 மோலுங்கிறதுக்கு 6.023 × 10⁻²-23 என்டிட்டிஸ். அப்போ 1 மோல் எப்படி நம்ம 1 டசன்னா 6 ஃபிக்ஸ் பண்ணுறோம், அதே 1 டசன்னா 12 ஃபிக்ஸ் பண்ணுறோம், அட் த சேம் டைம் 1 ஸ்கொயர்னா 25 ஃபிக்ஸ் பண்ணுறோம். சேம் ஃபார் 1 மோல்னா 6.023 × 10⁻²-23. அப்போ இந்த வேல்யூ தான் ஃபிக்ஸ்டு 1. இப்போ இதுதான் நம்ம யூஸ் பண்ணுற மோல் வேல்யூஸுங்கிறது. நெக்ஸ்ட்டு 1 மோல் அப்படிங்கிறதுக்கான டெஃபினேஷன் நம்ம பார்த்தோன்னா, 1 மோலுக்கு மோஸ்ட்லி டெஃபினேஷன் ஷார்ட் ஆன்சரில் கேட்பாங்க, வாட் இஸ் 1 மோல்? ஸோ டிஃபைன் 1 மோல்னா இட் இஸ் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். 1 மோல்னா இட் இஸ் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் விச் கண்டெயின் ஆஸ் மெனி எலிமெண்டரி பார்ட்டிகல்ஸ் ப்ரெசன்ட் இன் 12 கிராம் ஆஃப் கார்பன் 12. ஸோ 12 கிராம் ஆஃப் கார்பன் 12ல எவ்வளோ பார்ட்டிகிள்ஸ் இருக்கோ, சேம் பார்ட்டிக்கிள் ப்ரெசண்ட்டாக இருக்கிற காம்பவுண்டோட வெயிட் தான் வி கேன் சே 1 மோல். அப்போ 1 மோலுக்கு டெஃபினேஷன் இப் தேர் ஆஸ்கிங்னா, அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் விச் ப்ரெசன்ட் ஆஸ் மெனி எலிமெண்டரி பார்ட்டிக்கல் ப்ரெசன்ட் இன் 12 கிராம் ஆஃப் கார்பன் 12. அப்போ 12 கிராம் ஆஃப் கார்பன் 12ல இருக்க பார்ட்டிகிள்ஸு ப்ரெசண்ட்டாக இருக்கிற அனதர் அமௌண்ட்டை தான் வீ கேன் சே 1 மோல். டெஃபினேஷன்ஸ் கேட்பாங்க. இந்த எலிமெண்டரி பார்ட்டிக்கல் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம் இல்லையா, அந்த எலிமெண்டரி பார்ட்டிக்கல் என்னவெல்லாம் இருக்கலாம் அப்படின்னா, எலக்ட்ரான்ஸாக இருக்கலாம், அயான்ஸாக இருக்கலாம், ஆட்டம்ஸு ஆர் மாலிகுல்ஸ், இது எல்லாமே எலிமெண்டரி பார்ட்டிக்கல் தான். இப்போ 1 மோல் ஆஃப் பொட்டாசியம் டைக்ரோமேட் அப்படின்னு சொன்னால் தட் இஸ் ஈக்குவல் டு 294.18 கிராம். அதே வேல்யூ தான் தட் இஸ் ஈக்குவல் டு 6.022 × 10⁻²-23 மாலிகுல்ஸ். இப்போ இங்கே அதே மாதிரி 1 மோல் ஆஃப் குளுக்கோஸ்ன்னு மென்ஷன் பண்ணால் தட் இஸ் ஈக்குவல் டு 1 மோல் ஆஃப் குளுக்கோஸ். 1 மோல் ஆஃப் குளுக்கோஸ்னா தட் இஸ் ஈக்குவல் டு 6.022 × 10⁻²-23 மாலிகுல்ஸ்.
அதே தான் பீட்டில் மென்ஷன் பண்ணும்போது ஒன் மோல் நம்ம வேல்யூனா நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் வரும்போது 6.022 × 10²³ மாலிகுல்ஸ். இப்போ ஒன் மோலுக்கு வி கேன் கிவ் த நியூமரிக்கல் எக்ஸாக்டாக வேல்யூ என்னென்னா 6.023 × 10²³ என்டிடிஸ். இதுதான் ஒன் மோல் கான்செப்டில் நாம் பார்க்குறோம்.